வணக்கம் புதுகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் காங்கிரஸ் எம்பிக்கள் ஏழு பேரின் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து அனைத்துக் கட்சித் தலைவர்களின் கோரிக்கையை ஏற்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நடவடிக்கை காங்கிரசிலிருந்து விலகிய ஜோதிர் ஆதித்ய சிந்தியா பிஜேபியில் இணைந்தார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட உடனடியாக வாய்ப்பு பொதுமக்களும் வியாபாரிகளும் ஒத்துழைத்தால்தான் பிளாஸ்டிக்கை நூறு சதவிகிதம் ஒழிக்க முடியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் தமிழக பாரதிய ஜனதா தலைவராக எல் முருகன் நியமனம் பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி நட்டா அறிவிப்பு கொரோனா பாதித்த சீனாவின் ஊகான் நகரில் தொழில் நிறுவனங்கள் பணிகளை தொடங்க அனுமதி நோய் தாக்கம் குறைந்ததால் நடவடிக்கை இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நாளை முதலாவது ஒருநாள் போட்டி தரம்சாலாவில் இரு அணிகளும் தீவிர பயிற்சி செய்திகள் விரிவான மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஏழு பேர் சஸ்பெண்ட் உத்தரவை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ரத்து செய்துள்ளார் பல்வேறு கட்சித் தலைவர்களின் கோரிக்கையை ஏற்று இம்முடிவை அவர் அறிவித்துள்ளார் தில்லி கலவரம் குறித்த விவாதமும் மக்களவையில் தொடங்கியுள்ளது மாநிலங்களவையில் இந்த பிரச்சனை இன்று எதிரொலித்தது மக்களவை இன்று காலை கூடியதும் வழக்கம்போல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினார்கள் இதனால் அவை முதலில் பனிரண்டு முப்பது மணி வரையும் பின்னர் ஒன்றரை மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் தனது அறையில் ஆலோசனை நடத்தினார் அப்போது கடந்த மூன்றாம் தேதி மக்களவையில் தில்லி கலவரம் குறித்து விவாதிக்க கோரி அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிலர் அவை தலைவர் மீது காகிதங்களை கிழித்து எறிந்த சம்பவத்திற்கு காரணமான தமிழகத்தைச் சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட ஏழு காங்கிரஸ் எம்பிக்களின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அதை தலைவர் ஏற்றுக்கொண்டார் பின்னர் ஒன்றரை மணிக்கு மக்களவை கூடியதும் காங்கிரஸ் அவைத்தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஒழுங்கீனங்களில் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு உள்ளான ஏழு காங்கிரஸ் எம்பிக்களின் சஸ்பெண்ட் உத்தரவை ஜனநாயக மரபு கருதி திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த பிரச்சனையால் நான்கு நாட்களுக்கு மேல் அவைக்கு வராமல் இருந்த அவைத்தலைவர் ஓம் பிர்லா இன்று மீண்டும் அவைக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவர் கூறினார் இதேபோன்று திமுக உறுப்பினர் டி ஆர் பாலு திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சௌகத் ராய் உள்ளிட்டோரும் இதே கோரிக்கையை முன்வைத்தனர் இதேபோன்று பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் கோரிக்கை விடுத்தனர் அதை ஏற்றுக்கொண்ட அவை தலைவர் அவையின் மரபு கருதி உறுப்பினர்கள் ஏழு பேர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்வதாக தெரிவித்தார் ஆகியோன் சர்வசம் மத்திய சதனா ரூபாய் சதனித்த ये मैं अपेक्षा करता हूं कि इस आसन से कभी नहीं होना चाहिए आप विश्वास रखें भरोसा रखें केवल सदन की मर्यादा को बनाकर रखें हमें भारत की संसद से नीचे तक पंचायत तक के लोकतंत्र को संदेश देना है एक अच्छा संदेश स्वस्थ संदेश जाए देश की ग्राम पंचायत में भी संसद की तरह चर्चा हो இதன் மூலம் ஒரு வார காலத்திற்கு மேல் நீடித்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டு விட்டதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராவ் மெக்வால் தெரிவித்தார் தொடர்ந்து மக்களவையில் தில்லி கலவரம் தொடர்பான விவாதம் தொடங்கியது அதன் மீது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தில்லியில் கலவரத்திற்கு பிறகும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது என்றார் இந்த மோசமான சம்பவங்கள் நினைவில் நின்று கொண்டிருக்கும் என்றும் இந்த கலவரத்தையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தையும் ஒப்பிட்டு பேச முடியாது என்றும் கூறியவர் வன்முறை பிரச்சினைகளுக்கு தீர்வாகாது என்பதால் அதை அமைதி வழியில் தீர்த்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இதேபோன்று திமுக உறுப்பினர் டி ஆர் பாலு தில்லி கலவரம் குறித்து பேசுகையில் கலவரம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிஜேபி உறுப்பினர் மீனாட்சி லேகி பேசும்போது காங்கிரஸ் கட்சிதான் கலவரத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார் தொடர்ந்து விவாதம் நடைபெற்ற நிலையில் நாளை இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்கிறார் மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் வழக்கம்போல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி கோஷமிட்டனர் இதனால் அதிருப்தி அதிருப்தியடைந்த அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு அவையை மதியம் இரண்டு மணி வரை ஒத்திவைத்தார் மீண்டும் அவை கூடியபோது மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரானில் தவித்து வரும் இந்தியர்களை மீட்கும் விவகாரம் குறித்து அறிக்கை அளித்தார் மொத்தம் ஆறாயிரம் இந்தியர்கள் ஈரானில் இருப்பதாகவும் அவர்கள் படிப்படியாக தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து சில மசோதாக்களை அவையில் விவாதிக்க அவைத்தலைவர் முன்வந்தபோது தில்லி கலவரம் குறித்து விவாதிக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதால் மீண்டும் அமளி நிலவியது இதையடுத்து மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார் நாடு பிரதமர் நரேந்திர மோடியின் கரங்களில் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவருடன் இணைந்து தேச பணியாற்ற விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக விளங்கிய ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் அந்த மாநிலத்திலிருந்து வெளியேறினார் திடீர் திருப்பமாக நேற்று பிரதமர் மோடியை சந்தித்த அவர் உடனடியாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் தனது ராஜினாமா கடிதத்தையும் தனது கட்சி தலைமைக்கு அனுப்பி வைத்தார் இதையடுத்து ஆதரவு எம்எல்ஏக்கள் இருபத்தி இரண்டு பேரும் ராஜினாமா செய்வதாக சபாநாயகருக்கும் ஆளுநருக்கும் கடிதங்களை அனுப்பி வைத்தனர் இதனால் மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது நூற்று பதினான்கு எம்எல்ஏக்கள் இருந்த நிலையில் தற்போது காங்கிரசுக்கு தொன்னூற்று இரண்டு எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளனர் இந்நிலையில் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று தில்லியில் பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் பிஜேபியில் இணைந்தார் அவருக்கு உறுப்பினர் அட்டையை கட்சித் தலைவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோதிர் ஆதித்ய சிந்தியா காங்கிரசில் உண்மையான உழைப்பாளிகளுக்கு மதிப்பு இல்லை என்று கூறியவர் அவர் அதனால்தான் தாம் பிஜேபியில் இணைந்ததாக தெரிவித்தார் நாடு பிரதமர் மோடியின் கரங்களில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவரோடு இணைந்து தேச பணியாற்ற தாம் தயாராகிவிட்டதாகவும் கூறினார் है और मन दुखी भी है क्योंकि जो आज स्थिति उत्पन्न हुई है मैं ये कह सकता हूं विश्वास के साथ कि जनसेवा का लक्ष्य की पूर्ति आज उस संगठन के माध्यम से नहीं हो पा रही है और इसके अतिरिक्त वर्तमान में जो स्थिति कांग्रेस पार्टी में है वो कांग्रेस पार्टी आज नहीं रही जो पहले थी ज्योतिरादित्य सिंधिया बीजेपी इण्ड मध्य प्रदेश बीजेपी मूत तुम्हारे मुद्दा शिवराज सिंह चौहान वरवेगा பிஜேபியில் இணைந்த காங்கிரஸ் அதிருப்தி தலைவர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவுக்கு மாநிலங்களவை தேர்தலில் பிஜேபி வேட்பாளராக போட்டியிட அக்கட்சி தலைமை வாய்ப்பு வழங்கியுள்ளது தில்லியில் இன்று பிற்பகல் ஜேபி பி நட்டா முன்னிலையில் பிஜேபியில் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இணைந்ததுமே அவரது ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் அடுத்த சில நிமிடங்களில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் ஒன்பது வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சி மேலிடம் அறிவித்தது அதில் மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடும் வேட்பாளராக ஜோதி ஆதித்ய சிந்தியா நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் புவனேஸ்வர் கலிதா அசாம் மாநிலத்திலும் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே மகாராஷ்டிராவிலும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ராஜினாமா அறிவிப்பு வெளியிட்டுள்ள ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ஆதரவு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருபத்தி இரண்டு பேரில் பதிமூன்று பேர் காங்கிரசிலேயே தொடர்ந்து நீடிப்போம் என்று கூறியிருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத்தின் தலைமை மீது தங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளதாக அந்த பதிமூன்று எம்எல்ஏக்களும் கூறியுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்தார் தாங்கள் மத்திய பிரதேசத்தில் நிகழும் அரசியல் நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்துக்கொண்டோ தூங்கிக் கொண்டோ இருக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா காங்கிரசிலிருந்து விலகுவார் என்றோ பிஜேபியில் இணைவார் என்றோ தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று கூறிய திக் விஜய் சிங் அது அவர் செய்த மிகப்பெரிய தவறு என்றார் மத்திய பிரதேச துணை முதலமைச்சர் பதவியை சிந்தியா விரும்பியதாகவும் ஆனால் அந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்பதால் இவ்வாறு நிகழ்ந்துவிட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் உலகில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கோவிட் வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வது குறித்து கூடுதல் அறிவுரைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வருகை தரும் அனைத்து பயணிகளும் தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அரசு வெளியிட்டுள்ள அறிவுரைகளை கடைபிடிக்குமாறு கூறப்பட்டுள்ளது மேலும் சீனா ஹாங்காங் கொரியா ஜப்பான் இத்தாலி தாய்லாந்து சிங்கப்பூர் ஈரான் மலேசியா பிரான்ஸ் ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி நாடுகளிலிருந்து திரும்பியவர்கள் அனைவரும் தாங்களாகவே பதினான்கு நாட்கள் தனி சிகிச்சை பிரிவில் மருத்துவ கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தகைய பயணிகள் நிறுவனங்களில் பணியாற்றுவோராக இருந்தால் அவர்கள் தங்கள் பணிகளை இந்த பதினான்கு நாட்களுக்கு வீட்டில் இருந்தபடியே செய்யுமாறும் அறிவுறுத்தியுள்ளது பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள விசா வசதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கடந்த மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இந்நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட அனைத்து வெளிநாட்டினருக்கும் அளிக்கப்பட்டுள்ள விசா வசதியும் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தாலி மற்றும் தென்கொரியா நாடுகளிலிருந்து வருவோர் கோவிட் வைரஸ் பாதிப்பு இல்லை என்ற மருத்துவ அறிக்கையை வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இத்தாலி தலைநகர் ரோம் விமான நிலையத்தில் நாற்பத்தைந்து இந்தியர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இத்தாலியில் வசிக்கும் இந்திய மாணவர்கள் இந்தியா திரும்புவதற்கு ஏதுவாக தங்களது விவரங்களை அளிக்கலாம் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது தேசிய குடியுரிமை பதிவேடு தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கோவிட் வைரஸ் தொற்று தொடர்பாக விவாதிக்க தில்லி சட்டப்பேரவையில் வரும் பதிமூன்றாம் தேதி சிறப்பு அமர்வு நடைபெறவுள்ளது முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதுகுறித்து ஆளுநருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரது ஒப்புதல் பெற்று பேரவை சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டு சிஏஏ உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் கல்வி நிறுவனங்கள் விளையாட்டு அரங்குகள் உள்ளிட்ட அமைப்புகள் நாளை முதல் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்து ஒன்றாக உயர்ந்துள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன வட மாநிலங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன யூனியன் பிரதேசமான காஷ்மீரில் ஸ்ரீநகர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பள்ளிகள் கல்லூரிகள் நாளை முதல் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிளப்புகள் விளையாட்டு அரங்குகள் விளையாட்டு மன்றங்கள் ஆகியவையும் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் நகராட்சி சட்டப்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்களை பயன்பாட்டிலிருந்து முழுமையாக ஒழிப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவையில் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவையில் இன்று வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் வருவாய்த்துறை சுற்றுச்சூழல் துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் கடைகளிலும் பொது இடங்களிலும் சோதனை நடத்தி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கைப்பற்றி வருவதாகவும் அவர்களிடம் அபராதம் வசூலிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் பின்னர் ஊட்டி மலைப்பகுதியில் அமையவுள்ள புதிய மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள மரங்கள் வெட்டப்பட்டால் அதை ஈடு செய்யும் வகையில் அந்த பகுதிகளில் கூடுதலாக மரங்கள் நடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தேசிய ஆதி திராவிடர் ஆணைய துணை தலைவராக இருந்த எல் முருகன் தமிழக பிஜேபி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான முறைப்படி அறிவிப்பை பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அறிவித்தார் ஏற்கனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டதை அடுத்து தமிழக பிஜேபி தலைவர் பதவி காலியாக இருந்த நிலையில் இன்று புதிய தலைவர் அறிவிக்கப்பட்டுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகன் சென்னை அரசு அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞராக பணியாற்றி சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதை அடுத்து பெட்ரோல் டீசல் எரிவாயு விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் தில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் ராகுல் காந்தி இன்று ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிகளை கவிழ்ப்பதில் கவனமாக இருக்கும் மத்திய அரசால் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள கச்சா எண்ணெய் விலை சரிவின் பயனை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா என்று கேள்வி எழுப்பினார் முப்பத்து ஐந்து சதவிகிதம் அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள நிலையில் இந்தியாவில் அதற்கு நிகராக பெட்ரோலிய பொருட்களின் விலை குறையவில்லையே என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதை அவர் டுவிட்டரிலும் பதிவிட்டுள்ளார் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா பிஜேபியில் இணைந்துள்ளது பற்றி செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த ராகுல் காந்தி தனது வீட்டிற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து செல்லும் ஒரே நபர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியாதான் என்று கூறினார் தம்மை தொடர்பு கொள்ள முடியாமல்தான் அவர் கட்சி மாறிச் செல்லும் முடிவை எடுத்தார் என்ற தகவலையும் ராகுல் நிராகரித்தார் அடுத்து வருவது உலகச் செய்திகள் சீனாவின் ஊகான் நகரில் உள்ள முக்கிய நிறுவனங்கள் தங்களது பணிகளை தொடங்க அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ளது சீன அதிபர் ஷி ஜின்பிங் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஊகான் நகரில் அண்மையில் பயணம் மேற்கொண்ட நிலையில் தற்போது இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஊகான் நகரில் கொரோனா வைரஸ் பாதிப்பு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி அடுத்து மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்பட்டுள்ளது மற்ற நிறுவனங்கள் மார்ச் இருபதாம் தேதிக்கு பின்னர் செயல்பட அனுமதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது பாகிஸ்தானில் குடியரசு தினத்தை ஒட்டி ஒத்திகையில் ஈடுபட்ட அந்நாட்டு விமானப்படை வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இஸ்லாமாபாத்தில் எஃப் பதினாறு ரக விமானத்தை கொண்டு ஒத்திகையில் அவர் ஈடுபட்ட போது ஷகர் பாரியன் காட்டிலிருந்த மரங்கள் மீது எதிர்பாராத விதமாக மோதி அவர் உயிரிழந்ததாக அந்நாட்டு ராணுவம் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து நிகழ்ந்தவுடன் விரைந்து சென்று தீயணைப்பு படையினர் பற்றி எரியும் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது ரஷ்ய அதிபர் புட்டின் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் அந்நாட்டு அரசியல் சாசனத்தில் சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான மசோதா ரஷ்ய பாராளுமன்றத்தில் ரஷ்ய நாடாளுமன்றத்தின் கீழ் சபையால் டூமாவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது மசோதாவுக்கு ஆதரவாக முன்னூற்று எண்பத்து மூன்று உறுப்பினர்கள் வாக்களித்தனர் எதிர்த்து யாரும் வாக்களிக்காத நிலையில் நாற்பத்து மூன்று பேர் வாக்கெடுப்பை புறக்கணித்தனர் இந்த மசோதா வரும் ஏப்ரல் மாதம் பெடரேஷன் கவுன்சில் எனப்படும் மேலவையில் நிறைவேற்றப்பட உள்ளது இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் புட்டின் மேலும் இரண்டு முறை அதிபர் பதவிக்கு போட்டியிட முடியும் தொடர்வது வணிக செய்திகள் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பான ஒபேக்கிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கச்சா எண்ணெய் உற்பத்தியை தீர்மானிப்பதில் மோதல் நிலவி வருகிறது இந்த நிலையில் கச்சா எண்ணெய் உற்பத்தியை நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் பீப்பாய் அதிகரிக்கப் போவதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது பங்குச்சந்தை அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக வெளிநாட்டு வீரர்கள் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என இந்திய விளையாட்டு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்திய வீரர் வீராங்கனைகளும் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்துள்ள நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது சீனா இத்தாலி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா வைரஸால் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகளைக் கொண்ட ஒருநாள் தொடர் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இந்த போட்டி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது இரண்டாவது போட்டி வரும் பதினைந்தாம் தேதி லக்னோவிலும் மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி பதினெட்டாம் தேதி கொல்கத்தாவிலும் நடைபெறவுள்ளது கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவராக டி கே சிவக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈஸ்வர் காங்ரே சதீஷ் ஜக்கி ஹோலி சலீம் அகமது ஆகியோர் மாநில செயல் தலைவர்களாக செயல்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராகவும் அஜய் சிங் கொரடாவாகவும் செயல்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை முடிவுக்கு கொண்டுவர காவல்துறை சார்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது போராட்டங்களினால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வைரஸால் பாதிப்பு அடைபவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க இரண்டு வார்டுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் எஸ் மலர்விழி கூறியுள்ளார் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர் ஒகேனக்கல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு பயணிகள் வருவதை தடுக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதனை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் தெற்கு மண்டல தலைமை இயக்குநர் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார் கொரோனா வைரசுக்கான அறிகுறிகள் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சிகிச்சைகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சென்னை மண்டல ரயில்வே மேலாளர் பி மகேஷ் தொடங்கி வைத்தார் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதுடன் பொதுமக்கள் தேவையின்றி பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்கவும் இந்நிகழ்ச்சியில் அறிவுறுத்தப்பட்டது மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கொரோனா வைரஸ் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் விதமாக ரயில் நிலையங்களில் விழிப்புணர்வு தகவல்கள் ஒலிபரப்பப்படுகின்றன மேலும் ரயில் நிலையங்களில் கொரோனா வைரஸ் பாதிப்பை கண்காணிக்க தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன ரயில் பெட்டி வாயில்களில் உள்ள கைப்பிடிகள் ரயில்வே ஓய்விறர்கள் ஆகியவையும் குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து தூய்மைப்படுத்தப்பட்டு வருகின்றன சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தில் நடப்பு ஆண்டில் இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றோரு தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதவி திட்ட அலுவலர் வர்கீஸ் கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்று இருபத்தி இரண்டு கிராம ஊராட்சிகளிலும் மத்திய அரசின் போஷான் பக்வாடா திட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பெண் குழந்தைகள் ஆரோக்கியம் மற்றும் தனிநபர் சுகாதாரத்தின் முக்கியத்துவம் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது கழுவும் முறைகள் குறித்து வட்டார திட்ட உதவியாளர் எஸ் ஹரிபிரியா செயல்முறை விளக்கம் அளித்தார் அடுத்து வருவது இன்றைய சட்டப்பேரவையில் நடவடிக்கைகள் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தொடர்பாக நடைபெற்ற விவாதம் அதன் இறுதியில் திமுக உள்ளிட்ட நான்கு கட்சிகளின் உறுப்பினர்கள் மேற்கொண்ட வெளிநடப்பு இரு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விரிவான விவாதம் ஆகியன இன்றைய சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க அம்சங்களாகும் கேள்வி நேரத்தின் போது மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் தமிமுன் அன்சாரி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்த போது நாகப்பட்டினம் தொகுதியில் முப்பது கோடி ரூபாய் செலவில் மீனவர்களின் பங்களிப்புடன் ஒரு மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார் உள்நாட்டு மீனவர்கள் மற்றும் கடலோரம் வாழும் மீனவர்களின் சமூக கல்வி பொருளாதார நிலையை உயர்த்தும் வழிவகைகளை பரிந்துரைக்க ஒரு ஆலோசனைக் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அக்குழுவின் அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் கேள்வி நேரத்திற்கு பிந்தைய பூஜ்ய நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் இடம்பெற்றுள்ள சில கேள்விகள் தொடர்பாக சிறுபான்மை சமூகத்தினர் மத்தியில் சந்தேகங்களும் கவலையும் தோன்றியிருப்பதால் அத்தகைய கேள்விகளை மத்திய அரசு நீக்க வலியுறுத்தி பேரவையில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவரது கருத்தை வழிமுடிந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர் அபுபக்கர் மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் தமிமுன் அன்சாரி ஆகியோரும் பேசினார்கள் இதற்கு வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பதிலளித்த போது தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புத்தான் நடைபெறுகிறதே தவிர தேசிய பதிவேட்டிற்கான விவரங்களை சேகரிக்கும் பணி இன்னும் தமிழகத்தில் தொடங்கப்படவில்லை என்றும் மூன்று கேள்விகள் தொடர்பாக மக்கள் மத்தியில் இருக்கும் ஐயப்பாடுகள் பற்றி மத்திய அரசின் கவனத்திற்கு தமிழக அரசு கடிதம் வாயிலாக கொண்டு சென்றுள்ளது என்றும் தெரிவித்தார் மக்களிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அவர்கள் தெரிவிக்கும் பதில்கள் தொடர்பான ஆவணங்கள் எதையும் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அமைச்சர் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளை கேட்டுக்கொள்வதாக கூறினார் பின்னர் குறுக்கிட்டு பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறுபான்மையினர் உட்பட எந்த ஒரு சமுதாயத்தினரும் பாதிக்கப்படும் எந்த ஒரு முடிவையும் அரசு செயல்படுத்தாது என்றும் சிறுபான்மையினருக்கு எவ்வகையிலாவது பாதிப்பு வருமானால் அதை அஇஅதிமுக அரசு நிச்சயம் தடுத்து நிறுத்தும் என்று உறுதியளித்தார் எனினும் இந்த விளக்கங்களில் திருப்தியடையாமல் பேரவையில் இது தொடர்பாக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற தங்களது கோரிக்கை ஏற்கப்படாததால் வெளிநடப்பு செய்வதாக கூறி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட நான்கு கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இதன் பின்னர் அவையில் வனத்துறை மானிய கோரிக்கையை அத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் சுற்றுச்சூழல் துறை மானிய கோரிக்கையை துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணனும் தாக்கல் செய்தனர் இவற்றின் மீது நடைபெற்ற விவாதத்தில் ஐந்து உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினார்கள் முதலில் பேசிய திமுக உறுப்பினர் தாமோ அன்பரசன் யானை தந்தத்திற்காக வனப்பகுதிகளுக்குள் சென்று சிலர் யானையை கொள்வதாக கூறியபோது வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குறுக்கிட்டு அத்தகைய சம்பவம் எதுவும் தமிழக வன எல்லைப் பகுதிகளுக்குள் நிகழவில்லை என்றும் கடுமையான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு விதிக்கப்பட்ட தடை சட்டம் வந்தபோது இருந்த வேகத்துடன் தற்போது செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் கூறினார் அப்போது சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பண்ணன் குறுக்கிட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகளும் இணைந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் சுமார் ஆயிரத்து முன்னூறு டன் அளவுக்கு பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டு இதுவரை ஆறு கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தொடர்ந்து விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் அன்பரசன் ஆலந்தூர் பகுதியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நெம்மேலியில் உள்ள கடல் நீரை சுத்திகரிக்கும் நிலையத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து விநியோகிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் விவாதத்தில் அடுத்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் என்பதுரை முதுமலை செல்லும் சுற்றுலா பயணிகள் யானைகள் நடமாட்டத்தால் பிரச்சனைகளை சந்திப்பதால் அப்பகுதியில் ஓர் உயர்மட்ட பாலத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அடுத்த உலகத் தமிழ் மாநாட்டை நடத்த அரசு முடிவு செய்யும் திருநெல்வேலியில் அதை நடத்த வேண்டும் என்றும் பாபநாசம் மணிமுத்தாறு ஆறுகளை இணைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் ஆளுங்கட்சி உறுப்பினர் பலராமன் பேசும்போது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு சவாலாக உள்ள பிரச்சனைகளை சிறந்த தொழில்நுட்பம் மூலம் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சிறப்பாக எதிர்கொண்டு வருகிறது என்று கூறினார் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் நாளாக கடைபிடிக்கப்படும் போது மட்டுமின்றி வருடம் முழுவதுமே மாணவர்கள் மூலம் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை அரசு அவ்வப்போது மேற்கொண்டு வருவது வரவேற்புக்குரியது என்று அவர் தெரிவித்தார் அஇஅதிமுக உறுப்பினர் சம்பத் பேசும்போது இந்தியாவில் உள்ள பதினெட்டு பெரிய மாநிலங்களில் பல்வேறு துறைகளின் செயல்பாட்டை மதிப்பிட்டு வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் தமிழகம் முதலிடம் பெற்றபோது அந்த பட்டியலில் தமிழக வனத்துறையும் முதலிடத்தில் இருக்கிறது என்ற தகவல் பெருமைக்குரியது என்றார் வன உயிரினங்களின் பாதுகாப்புக்கு தமிழக அரசு உயர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் தமது சோளிங்கர் தொகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் விவாதத்தின் இறுதியில் பேசிய திமுக உறுப்பினர் எஸ் ரகுபதி தமிழகத்தின் வனப்பரப்பளவு அதிகரிக்கப்பட்டால்தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்ற நிலையில் அதற்காக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகள் போதுமானதாக இல்லை என்றார் பள்ளிக்கரணையில் உள்ள சதுப்பு நலத்தை மீட்பதற்கு வகுக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று அவர் குறை கூறினார் தமது தொகுதியான திருமயம் மற்றும் அரிமளம் பகுதியில் வனத்துறை சார்பில் தைல மரங்கள் வளர்க்கப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதால் அந்த தைல மரங்களை வேரோடு அகற்ற வேண்டும் என்று ரகுபதி வலியுறுத்தினார் இதன் பிறகு மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு முதலில் அமைச்சர் கே சி கருப்பண்ணனும் அவரை தொடர்ந்து அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் பதிலுரை நிகழ்த்தினார்கள் அத்துடன் இன்றைய பேரவைக் கூட்டம் நிறைவு பெற்றது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்